ல்யா ஆழ் பெருமே தேவன உங்கள் பார்வையுள்ள மலர்ந்திருமே ஏ சு என் தேவனே முதல் வாசகம் திரு தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை சகோதரர் சகோதரிகளே இது காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகியிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடமுண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன ஆப்ரஹாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை அது அவர்கள் உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்சேலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு புனித லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஏழு முடிய அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசையருடைய வெளிவேடமாகிய புளிப்புமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தலங்களிலிருந்து அறிவிக்கப்படும் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை அன்றி வேறு எதையும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்றப்பின் நகரத்தின் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி ரை பிரியமான சகோதரர் அவர்களே இந்த புதிய நாளை தொடங்குகின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஆசி கூறி நிற்கின்றேன் இந்த நாளிலே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் வாழ்விலே நீங்கள் செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிறைவாக உணர்ந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாசிரை பொழிந்து நிற்கின்றேன் இந்த நாளிலே நச்செய்தியாக எங்களுக்கு கொடுக்கப்படுவது என்னவென்று சொன்னால் இந்த உலகம் எங்களை அழிவினுடைய தன்மையிலே பார்த்தாலும் அதைக் கண்டு நாங்கள் அஞ்ச தேவையில்லை மாறாக அடுத்த உலகம் மறு உலகத்திலே உடலையும் ஆன்மாவையும் கொல்லுகின்ற வல்லமை படைத்த ஆண்டவருக்கு மாத்திரம் நாங்கள் அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நச்செய்தியானது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மனிதர்கள் நாங்கள் இந்த உலகம் எங்களுடைய நிரந்தர சொத்து என்பதை பல நேரங்களிலே நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் பல்வேறுபட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எதிர்ப்புகள் பிளவுகள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு ஒளியில்லாத இருள் நிறைந்த வாழ்க்கையாக இந்த நிபாத்தியர்கள் என்று சொன்னால் குடும்பங்களுக்குள்ளே பிளவு மனிதர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே பிளவு இன்னும் எல்லா வகையான பிளவுகளையும் நாங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த உலகம்தான் எங்களுடைய நிரந்தரம் என்று சொல்லி எங்களுடைய ஆழ்மனதிலே மனதிலே ஆழமாக நாங்கள் பதித்துவிட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இந்த நச்செய்தியுடனாக எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் இது இந்த உலகம் உடலை மாத்திரம்தான் கொல்ல வல்லது மாறாக ஆண்டவரினால் மாத்திரம்தான் உடலையும் ஆன்மாவையும் கொல்லுவதற்கோ இழப்பதற்கோ சக்தி இருக்கின்றது என்று சொல்லி எனவே ஆண்டவருக்குள்ளே வருகின்ற போது எங்களுடைய ஆன்மாவை மீட்டு கொள்ளுகின்ற செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் செயல்பாடுகள் என்று சொன்னால் பணிகளாக இருக்கலாம் உதவி செய்கின்ற இருக்கலாம் அமைதியோடு சமாதானமோடு மற்றவர்களோடு வாழுகின்ற இருக்கலாம் உறவுகளை மதிக்கின்ற தன்மைகளாக இருக்கலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற தன்மைகளாக இருக்கலாம் விட்டு கொடுக்கின்ற தன்மைகளாக இருக்கலாம் இவை போன்ற நல்ல விடயங்களை ஆண்டவருக்கு பிடித்த விடயங்களை செய்கின்ற போது மாத்திரம்தான் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் மீட்டு கொள்ள முடியும் ஆண்டவருக்குள்ளே அடுத்த உலக வாழ்விலே நாங்கள் நிரந்தர உறுப்பினர்களாக மாற முடியும் எனவே இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை நாங்கள் நிறைவாகவே ஏற்றுக்கொள்ளவும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரிடத்திலே விசேட வரம் கேட்போம் நாளை தொடங்குகின்ற போது நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடைய வாழ்விலும் ஆண்டோடைய பிரசன்னம் கூட இருந்து உங்களுடைய ஆழமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுவதாக ஆமீன்